ஹலோ, வெல்கம் டு யுவர் ஃபேஷன் சேனல். மீண்டும் உங்களுடைய அன்பு ஜேகே. பொங்கல் எல்லாம் அப்படியே போயிட்டுருக்குது. நேற்று மெயினான பொங்கல் சூரியன் பொங்கல் அப்படின்னு சொல்கிறது. இந்த தமிழர்கள் திருநாள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திருநாளாக நான் கருதுகிறேன். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் சாமிக்கு விழா எடுக்கிறோம், அதை எடுக்கிறோம், எல்லாமே ஓகே. நம்ம வாழ்கிறதுக்கு ஆதாரமாக இருக்க அந்த சூரியனுக்கும், நெல் அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு பாடுபடக்கூடிய விவசாயிகளுக்கு, அவங்களுக்காக அந்த நெல் அது பயிர் விளைஞ்சு அதுக்கப்புறம் அதை அறுவடை செஞ்சு எல்லாத்துக்கும் உலகத்துக்கே உணவு படைக்கக்கூடிய அந்த விவசாயிகளும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு பொங்கல் நேற்று சூரியனுக்காக. இன்றைக்கி வந்து மாடுகளுக்கு, இது மாடுகள் வந்து மிகப்பெரும் பங்கு வகிக்குது. இப்போ தான் நமக்கு டிராக்டர் அது இதுனா கொண்டாந்துட்டாங்க, இல்லை அதுக்கு முன்னாடி இன்றைக்கும் இருக்குது. மாடுகளை போட்டு ஏர் கலப்பை யூஸ் பண்ணி விவசாயம் பண்ணுறது பெரிய விஷயம், அது நல்ல விஷயமாக இருக்கும். அதுகளுக்காக அது நன்றி கடன் பட்ட மாதிரி அதுகளுக்கு ஒரு விழா எடுத்து அதுகளை வந்து குளிப்பாட்டி கொம்புகளுக்கெல்லாம் வர்ணம் தீட்டி அதுகளுக்காக அது சந்தோஷப்படுற மாதிரி ஒரு பொங்கல் வைக்கிறது மாட்டு பொங்கல். ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அது. இல்லை எல்லாத்தையும் விட நேற்று ஒரு வீடியோ, ரெண்டு மூணு ஒரு வீடியோ வந்திருந்தது எனக்கு. அதில் வந்து இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் இந்த தமிழ் மக்களுக்காக இந்த பொங்கலுக்காக ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். ரொம்ப எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. தமிழ் அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழர்களை ஒதுக்குறாங்க. மத்திய அரசு பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் செய்கிறதில்ல, பேருக்கு எதாவது சொல்கிறாங்களே ஒழிய முடிஞ்ச வரைக்கும் தமிழையும் தமிழ் மொழியையும் அழிக்க தான் பார்க்குறாங்க. ஆனால் இங்கேயோ தொலைதூரத்தில் இருந்து நம்மளை ஆட்சி பண்ண அந்த பிரிட்டிஷ்காரங்க, அந்த பிரைம் மினிஸ்டர் நம்ம தமிழ் மொழியை பற்றியும் இந்த தமிழ் பொங்கலை பற்றியும் அவ்வளோ அழகாக அவர் பேசி ஒரு வீடியோ காணொளி வெளியிட்டிருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதில் வந்து அவர் தமிழ் மக்கள் வந்து இங்கிலாந்துக்கு என்னென்ன மாதிரி சேவை செய்கிறாங்க, ஸ்கூலு பள்ளிக்கூடம் நடத்துகிறது, பள்ளி நடத்துகிறதுல இங்கே நடத்த முடியாது, மாணவர்களுக்கு கல்வி சொல்லிக் கொடுக்குறதுலேருந்து என்ஹெச்எஸில் அவங்க நல்லபடியாக ஒர்க் பண்ணி மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்கிறதும், அந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் குறிப்பிட்டு பேசினார். அவர் ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மக்களுக்கெல்லாம் பாராட்டுறேன். அந்த அவர்தால் அழகாக பொங்கல் அப்படி சொல்கிறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு அதை வந்து பொங்கலை வந்து ரைஸ் புட்டிங் அப்படி சொல்கிறாரு. எனிவே ரொம்ப சந்தோஷமான ஒரு வீடியோ அந்த வீடியோ பார்த்தது.